சுதந்திரம் கிடைத்த 75வது ஆண்டை இந்தியா கொண்டாடி வருகிறது. இந்த வேளையில் சுதந்திர போராட்டத்தின் முக்கிய நிகழ்வுகள், முக்கிய ஆளுமைகள் குறித்த சிறப்பு தொகுப்பை நமது ஈடிவி பாரத் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் கடைசி முகலாய மன்னன் பகதூர் ஷா ஷஃபார் குறித்து இத்தொகுப்பில் காணலாம். மற்ற முகலாய மன்னர்கள் போலவே ஆங்கிலேய அரசுக்கு ஆதரவு தந்து செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர் இவர். பின்னாட்களில் சுதந்திர வேட்கை கொண்ட ஆங்கிலேயரை எதிர்க்க தொடங்கினார். 1857 ஆண்டு மீரட்டில் நடந்த ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் போருக்கு தலைமை தாங்கினார். ஆங்கிலேய அரசு தேச துரோக வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளை அவர் மீது பதிவு செய்தது. பகதூரை பர்மாவுக்கு நாடு கடத்த உத்தரவிட்டது. மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர முடியாத மன வருத்தத்தோடு பர்மாவிலேயே அவர் உயிர் பிரிந்தது. டெல்லியில் தன்னை புதைக்க வேண்டும் என்ற அவரது கடைசி ஆசையும் நிறைவேறவில்லை. அக்டோபர் 24 பிறந்தவர் பகதூர் ஷா ஷஃபார். அவரது தந்தை இரண்டாம் அக்பர் ஷா, தாயார் லால்பாய் ஆவார். தந்தையின் இறப்புக்கு பிறகு 1837 ஆண்டுதான் இவர் அரசரானார். ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் இவரது குணத்தால் முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. மீரட்டில் நடைபெற்ற சிப்பாய் கழகத்துக்கு புரட்சியாளர்கள் குழு இவரைதான் தலைமையாக தேர்வு செய்தது. மற்ற இந்திய மாநிலங்களின் உதவியுடன் ஆங்கிலேய அரசு புரட்சியாளர்களை நசுக்கியது. தப்பி சென்ற பகதூர் ஷா ஹுமாயூனின் கல்லறை பகுதியில் தங்கியிருந்தார். ஆங்கிலேய அதிகாரி வில்லியம் ஹட்சன் சதியின் மூலம் பகதூரை கைது செய்தார். பகதூர்ஷாவை கைது பண்ண பிரிட்டிஷ்காரங்க அவர் மேல தேச துரோக வழக்கு போட்டு ரங்கூனுக்கு நாடு கடத்திட்டாங்க. அவர் அங்கேயே இருந்துட்டார். அவர் கல்லற எதுன்னு கூட அப்ப எந்த குறிப்பும் இல்ல. அவர் இருந்து 15 நாளுக்கு பிறகுதான் அந்த செய்தி இந்தியாவுக்கு தெரிய வந்துச்சு. उनको बेरी कर दिया गया, यहां तक कि भारत में उनकी मृत्यु की खबर भी 15 दिन बाद ही पहुंची. பகதூரை இந்தியாவில் வைத்திருந்தால் அவர் புரட்சிகர சக்திகளின் மைய புள்ளியாக மாறிவிடுவார் என அஞ்சிய ஆங்கிலேய அரசு அவரை நாடு கடத்தியதாக வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். 40 நாள் வழக்கு விசாரணைக்கு பிறகு பகதூரை ஆங்கிலேய அரசு ரங்கூனுக்கு நாடு கடத்தியது. புரட்சியாளர்கள் சின்னமா முகலாய அரசர் மாறுறது ஆங்கிலேயருக்கு பிடிக்கல. இந்தியர்கள் மனசுல கூட அவர் இருக்கக்கூடாதுன்னு ஆங்கிலேயர் நினைச்சாங்க. அதனாலதான் அவரையும் அவர் குடும்பத்தையும் நாடு கடத்தினாங்க. பர்மா சிறையில் இருந்தபோது பகதூர் தனது உணர்வுகளை வெளிப்படுத்த கவிதையை தேர்ந்தெடுத்தார். ஆனால் ஆங்கிலேய அரசு அவர் எழுதுவதை விரும்பவில்லை. அதற்கான எந்த உதவியையும் செய்யவில்லை. செங்கற்களை கொண்டு சுவற்றில் தனது கவிதைகளை எழுதினார். நாட்டின் மீது தீராத அன்பு கொண்ட பகதூர் ஷா தன்னை மேக் ரவுலில் உள்ள ஷஃபார் மஹாலில் புதைக்க வேண்டும் என விருப்பப்பட்டார். ஆனால் அவரது விருப்பம் நிறைவேறவில்லை. 1862 நவம்பர் 7 ரங்கூன் சிறையில் அவரது உயிர் பிரிந்தது.
பகதூரின் இறப்பு செய்தி இந்தியாவுக்கு தெரியக்கூடாது என்பதில் ஆங்கிலேய அரசு உறுதியாக இருந்தது. ஒருவேளை அவர் இறப்பு செய்தி இந்தியாவுக்கு தெரிய வந்தால் மீண்டும் இங்கு புரட்சி எழும் என்பது ஆங்கிலேயர்களின் அச்சமாக இருந்தது. அதனால் அவரது இறுதி சடங்குகள் ரகசியமாக நடத்தப்பட்டது. 1907 ஆண்டு பகதூரின் கல்லறை அடையாளம் காணப்பட்டு அங்கு கல்வெட்டு வைக்கப்பட்டது. ஆனால் 1991 ஆண்டு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் உண்மையான கல்லறை அதை விட்டு 25 அடி தள்ளி இருப்பது தெரிய வந்தது. அந்த கல்லறை சஃபார் தர்கா என்று அழைக்கப்படுகிறது. மியான்மரில் உள்ள பகதூர் சா அருங்காட்சியக குழு இதை பராமரித்து வருகிறது. முதல் சுதந்திர போறப்ப புரட்சியாளர்களை ஒன்றிணைக்க பகதூர் சா முக்கிய காரணமா இருந்தாரு. 1857 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் சூழ்ச்சியால அந்த போரை ஜெயிச்சிச்சு. தப்பி சென்ற பகதூர் ஷா ஹுமாயூனின் கல்லறை பகுதியில் தங்கியிருந்தாரு. ஆங்கிலேய அதிகாரி வில்லியம் ஹட்சன் சதியின் மூலம் பகதூரை கைது செஞ்சாரு. பகதூரின் குடும்பம் மிக மோசமா நடத்தப்பட்டுச்சு. जो तो ये बहादुर शाह जफर वहाँ हुमायूं के मकबरे पर जाके छिप गए थे अपने पुत्रों पोते के साथ, और वहाँ उनके साथ कैसे दुर्व्यवहार किया गया, फिर भी बहादुर शाह जफर ने बहादुरी से उसका सामना किया. இந்தியாவில் இன்றளவும் கடைசி முகலாய மன்னரான பகதூர் ஷாவுக்கு என தனி மரியாதை உண்டு. டெல்லியில் உள்ள சில சாலைகள் பூங்காக்களுக்கு அவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் லாகூரில் உள்ள ஒரு சாலைக்கு அவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வங்காளதேச அரசு தாகாவில் இருந்து விக்டோரியா பூங்காவுக்கு பகதூர் ஷா சஃபார் பூங்கா என பெயர் மாற்றம் செய்தது. கடைசி முகலாய மன்னர் நம் நாட்டுக்காக செய்த தியாகம் காலம் கடந்து நிற்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை.